உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்துல தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தின் படப்பிடிப்பு தீவிரமாக சென்னையில நடந்துட்டு வருது. இந்த படத்தின் ஓபனிங் பாடல் காட்சி நிறைவடைந்ததை அடுத்து தற்போது ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது சென்னையில் ஸ்டுடியோ ஒன்றில் நேப்பியர் பாலத்தை போன்று செட் அமைக்கப்பட்டிருக்காம். இந்த பாலத்துல ஒரு முக்கிய காட்சி படமாக்கப்பட இருக்காம். இந்த காட்சி அனைவரையும் வியக்க வைக்கும் என எதிர்பார்க்கலாம். சில காலத்திற்கு முன்பு வரை அதிக தமிழ் படங்களின் படக்காட்சிகளை சென்னையில் உள்ள ஸ்டுடியோவில் தான் எடுத்துட்டு வந்தாங்களாம். ஆனால் தற்போது படப்பிடிப்பு எல்லாம் ஆந்திரா மற்றும் வெளி மாநிலங்களில் தான் அதிகம் எடுத்துட்டு வராங்களாம். தலா அஜித்தின் வெளிவந்த வெற்றி கண்டு தற்போது வரை திரையில் ஓடிக்கொண்டிருக்கும் படம் விஸ்வாசம். இந்த படம் கூட ஆந்திராவில் உள்ள ஸ்டுடியோவில் தான் சில காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் தளபதி 63 படத்தின் காட்சிகளை படக்குழு சென்னையில் உள்ள ஸ்டுடியோவில் எடுக்கிறதால இங்குள்ள கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காம். இதுவே வெளி மாநிலத்தில் எடுத்திருந்தால் அங்குள்ளவர்களுக்கு தான் முன்னுரிமை இருந்திருக்கும் என சொல்லப்படுது. தற்போது இந்த படத்தின் படப்பிடிப்பை சென்னையில் நடத்த திட்டமிட்டுள்ள இயக்குனர் அட்லியா தற்போது பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் தான் என சொல்லப்படுது. இதற்கு முன் வெளிவந்த சர்க்கார் படத்தின் படப்பிடிப்புகளும் சென்னையில் தான் எடுக்கப்பட்டது. இங்கே இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலேயே தளபதி இதை தயாரிப்பாளரிடம் கூறியிருப்பார். இந்த செய்தியை கேட்ட பல திரைப்பிரபலங்களின் நடுவில் இது ஆரோக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. சமூக பிரச்சனைகளை தனது படத்தில் பேசுவது மட்டுமில்லாம நிஜ வாழ்விலும் சமூக செயல்களை செஞ்சிட்டு வராரு விஜய். இது போல பல படங்களும் இங்கு எடுக்கப்பட்டால் பலருக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும். தமிழ் சினிமாவில் தற்போது இருக்கும் இயக்குநர்களில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் இயக்குநராக வலம் வருபவர் A.R. முருகதாஸ். இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என பல மொழிகளில் படம் எடுத்து தன் திறமையை வெளிப்படுத்திட்டு வராரு. இவர் இயக்கும் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு மட்டுமில்லாம அதிக எதிர்பார்ப்பும் கிடைச்சிட்டு வருது. இவர் இயக்கத்தில் தளபதி படங்கள் வெளிவந்து பிரம்மாண்ட வெற்றியும் கண்டிருக்கு. தற்போது இவர் இயக்கத்தில் ரஜினி நடிக்க உள்ளார் என்ற தகவலும் வந்து கொண்டுதான் இருக்கு. இதனை சமீபத்தில் வந்த சில தகவல்களும் உறுதிப்படுத்திருக்கு. இந்த படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாக இருக்காம். இவரின் இயக்கத்தில் துப்பாக்கி 2 வரும் என அவரை கூறியிருக்கிறதால ரசிகர்கள் அதற்கான எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இந்த வேளையில் ஒரு அற்புதமான தகவல் வந்திருக்கு. அது என்னன்னா, இயக்குனர் முருகதாஸ் ஹாலிவுட் படத்திற்கு வசனம் எழுத இருப்பதாக தகவல் வந்திருக்கு. அதுவும் உலகம் முழுவதும் அதிகம் கவரப்பட்டு எதிர்பார்த்து வரும் படம் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். இந்த படத்திற்கு தான் முருகதாஸ் வசனம் எழுத இருக்காரு. இந்த படம் சம்மர் நேரத்துல வெளிவர இருக்கு. கடந்த வருடம் வெளியான இதன் முந்தைய பார்ட் பாக்ஸ் ஆபீஸ்ல அள்ளியது. அதனால் இந்த படம் பிரம்மாண்டமாக இந்த வருடம் வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இதன் தமிழ் பாகத்திற்கு முருகதாஸ் வசனம் எழுதுறாரு. இந்த தகவலை தற்போது ரசிகர்கள் வலைதள பக்கத்தில் பதிவிட்டு கொண்டாடிட்டு வராங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.